Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் குழம்பு. இந்த சுரக்காய் வந்து எப்படி குழம்பு வைக்கலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு நார்மலா வெயில் நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி காய்கள் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுலயும் இந்த சுரக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி ஒரு குழம்பு நான் வைக்க போறங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைமா வந்து என் சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி பண்ணணும்னா முதல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க தோலை நம்ம எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த சுரக்காவை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து நல்ல சின்ன பிஞ்சி சுரக்காவாக இருக்கிறதுனால உங்களுக்கு விதை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் இந்த பாருங்க இந்த மாதிரி மேலே உள்ளதை மட்டும் இந்த லேயரை ஃபஸ்ட்டில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். இதை லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சுரக்காவெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து நான் வந்து அரை டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பு கூட இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த சுரக்காவை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக சாதம் செஞ்சு அது கூட இந்த குழம்பு சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு இந்த பாருங்க இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லை, சின்ன வெங்காயமாகவே போதும். ஓகே, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்கு அதை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ரெண்டு தக்காளி பழம், நம்ம வேறு எந்த புளிப்புமே போட மாட்டோம், அதனால் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை நான் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்காய். இது கூட நான் என்னென்னலாம் போட்டு மிக்சியில் அரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். கொஞ்சம் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது கூட நம்ம மிக்சியில் போட்டு நம்ம உள்ளே போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி தேவைன்னா நம்ம கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மி வேணும்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்க நான் எப்படி பண்ணுங்கிறத அதையே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் கூட என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு காமிக்கிறேன். தேங்காய் வந்து ரெண்டுலேருந்து மூணு துண்டு எடுத்திருக்கேன். சின்ன துண்டாக மூணு துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இந்த பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம், அதை விட கொஞ்சம் கூட சோம்பு. இந்த மூணையும் போட்டு மிக்சியில் நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த விழுதை வந்து உள்ளே சேர்க்க வேண்டியதான். இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. குக்கரை மூடி விசில் போட்டு வச்சாச்சு. விசில் வந்து நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து விசில் வந்தோடனே 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிடக்கூடாது. நல்ல பருப்பும் வந்து அவிஞ்சிருக்கு. இது எல்லாமே நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இப்போ நம்ம தாளித்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு காஞ்ச மிளகாய், அப்படியே வெட்டி வச்சிருந்ததில் கொஞ்சமாக எடுத்து அந்த வெங்காயம், கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வேண்டியதான்.
கடைசியாக ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி இலையை அது கூட கட் பண்ணி நம்ம போட்டோம். சூப்பரான சுரக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.